அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நாளை 26 மே மாதம் 2021 புதன்கிழமை முழு சந்திர கிரகணமாகும். இந்த சந்திர கிரகணமானது இரத்த வடிவத்தில் நமக்கு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திர கிரகணத்தோட பாதிப்புகள் எல்லாம் என்ன, நாளை வரக்கூடிய சந்திர கிரகணத்தின் முக்கியத்துவம்லாம் என்ன, இந்த சந்திர கிரகண நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, நம்ம வீட்டில் ரொம்ப முக்கியமாக என்ன வாங்கி வைக்கணும் என்பதை பற்றி ஒரு அற்புதமான பதிவு தான் இன்று. நாளை 26 ரொம்பவே அரிதான சந்திர கிரகணம். இந்திய நேரப்படி பார்த்தோம் அப்படின்னா மதியான வேலையில் 2:17 இரவு வேலை 7:19 வரை இது நிகழும்னு சொல்கிறாங்க. ஆசியாவில் பார்த்தீங்கன்னா சில நாடுகளை தெரியும், அதாவது ஆஸ்திரேலியா, தென் அமெரிக்கா, பசிபிக் பெருங்கடல் இது போன்ற இடங்களில் இந்த சந்திர கிரகணமானது முழு சந்திர கிரகணமாக எல்லாராலையும் பார்க்க முடியும். இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சந்திர கிரகணமானது முழு சந்திர கிரகணம் ஒரு பகுதியோ அல்லது புற நிழல் சந்திர கிரகணமாக மட்டும்தான் எல்லாராலையும் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. சந்திர கிரகணம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது பூமியோட நிழல் சந்திரன் மீது விழும். இதைத்தான் வந்து நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னு. இந்த சந்திர கிரகணமானது பூமிக்கு மிக நெருக்கத்தில் நிலவு வரும்பொழுது வளிமண்டல ஒளி சிதறல் காரணமாக இரத்த சிவப்பு நிறத்தில் வழக்கத்தை விட ரொம்பவே பிரகாசமாக காட்சியளிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதை இரத்த சிவப்பு சந்திர கிரகணம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இந்த நிறங்களில் இருக்கும் பொழுது நிலா தெரியும், ரொம்ப இரத்த சிவப்பு நிறத்தில் நிலா தெரிகிறதுனால தான் இரத்த நிலா அப்படின்னு சொல்லி நம்ம இதை அழைக்கிறோம். நாளைக்கு வரக்கூடிய சந்திர கிரகணத்தை, இந்த கிரகணத்தின் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சூரியனிலிருந்து வெளிவரக்கூடிய சக்தி அப்படின்றது ரொம்பவே அதிகமாக நமக்கு தாக்கும். அந்த சக்தி வந்து தீய கதிர்வீச்சுகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால தான் நம்ம கிரகணத்தின் பொழுது வெளியே போகக்கூடாது. அப்படியே நம்ம மீறி வெளியில் போகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கையில் வந்து தர்பை புல்லை நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வெளியே செல்லும் பொழுது அந்த தீய கதிர்வீச்சுகளால் நம்மையுமே அறியாமல் நம்ம கண்ணுக்கு தெரியாத பல விதமான ஆற்றல்கள் வந்து அதில் இருக்கும். அது இருக்கும் பொழுது நமக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த கதிர் வீச்சுகள் வந்து நம்மை கண்டிப்பாக தாக்கும். அதனால் வெளியில் போகாமல் இருக்கிறதுன்றது ரொம்பவே விசேஷம். கிரகணத்தின் பொழுது சாப்பிடவும் கூடாது. சமைத்த உணவுகளை நம்ம தர்ப்புள்ள போட்டு மூடி வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் சாப்பிட்றதை தவிர்த்துட்டு கிரகணம் பிடிக்கிறதுக்கு 1-2 முன்பாகவே நம்ம சாப்பிடக்கூடிய மற்ற விஷயங்களை நம்ம கடைபிடிச்சு விட்டுறணும். அதுக்கப்புறமா கிரகணம் முடிந்ததுக்கப்புறமா இருக்கக்கூடிய உணவுகளையும் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. கர்ப்பிணிகள் ரொம்ப முக்கியமாக வெளியில் போகக்கூடாது. அப்படி வெளியே போகிறது மூலமாக அந்த தீய கதிர்வீச்சுகளோட பாதிப்பு கண்டிப்பாக கர்ப்பிணிகளை தாக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் கர்ப்பிணி பெண்கள் மிக முக்கியமாக வீட்டிலேயே இருக்கணும், வெளியில் போகக்கூடாது கிரகணத்தின் பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரகண நேரத்தில் கர்ப்பிணிகள் உடலில் சின்ன சின்னமான தோல் அரிப்பு, தேவையில்லாத ஒவ்வாமைன்னு சொல்லுவோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது அவங்களுக்கு அந்த கர்ப்ப காலத்தில் அசௌகரியமான சூழ்நிலை ஏற்படும். கிரகணத்தை வெறும் கண்ணில் நம்ம பார்க்கக்கூடாது. அதை பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலை நம்ம தவிர்க்கணும். கிரகணத்திற்கு 1 முன்போ அல்லது பின்போ தான் நம்ம உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். தண்ணீர் முதற்கொண்டு நம்ம அப்போ தான் குடிக்கணும். சரி, எதுக்காக தர்ப்ப புல்லை வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா தர்ப்ப புல்லுக்கு கதிர் வீச்சுகளை தடுக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்குது. அதனால தான் கிரகண நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உணவுப் பொருள்கள் மேலேயும் பார்த்தீங்கன்னா தர்ப்ப புல் போட்டு வைக்க சொல்லுவாங்க. ரொம்ப குறிப்பாக கல்லுப்பு மேலே நம்ம தர்ப்ப புல்லை போட்டு வைக்கணும். சரி, இப்போ நம்ம கிரகணத்தின் போது என்ன செய்யலாம் அப்படின்னா சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் நம்மளை காக்க வல்லது அப்படின்னு. ஆக இது போன்ற மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் இறை வழிபாட்டையும் நம்ம செய்யறது அப்படின்றது கிரகண நேரத்தில் ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த கிரகண நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்திற்கு 10 சக்தி அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம இந்த கிரகண நேரத்தில் சொல்லக்கூடிய மந்திரங்கள் மூலமாக நமது வாழ்க்கைக்கே சரி நல்ல விதமான பலன்களை வந்து 10 கூட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த விஷயத்தை மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் நம்ம சொல்கிறது மூலமாக 100 பலன்களும், பௌர்ணமி அமாவாசை தினத்தில் நம்ம சொல்கிறது மூலமாக 1000 பலன்களும் நமக்கு கிடைக்கும். ஆக கிரகண நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் சொல்கிறது. அப்படி சொல்கிறது மூலமாக 100,000 பலன்கள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். அப்படி சொல்கிறது மூலமாக 100,000 பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதனால தான் இயல்பாகவே செய்யக்கூடிய வேலையை நம்ம விட்டுட்டு முழுவதுமாக இறைவனோட துதிய பாடணும். இறைவனை மட்டுமே நம்ம சரணாகதி அடையணும்னு சொல்லுவாங்க. கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீடு வாசலாம் சுத்தம் செய்யணும். சுத்தம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம தீபம் ஏற்றி இறைவனை நம்ம வழிபட போகிறோம் திரும்பவும்.
முடியாத சூழ்நிலை, அதாவது இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்மளால் வெளியில் போய் கோவிலுக்கு போய் இறை வழிபாடு மேற்கொள்ள முடியாது அப்படின்றதுனால வீட்டில் இருந்தே நம்ம கோவிலுக்கு போய் எப்படி அந்த இறைவனை வழிபடுவோமோ அதற்கு சமமாக நம்ம சந்திர கிரகணம் முடிந்ததும் நம்ம வழிபாடு செய்யலாம். இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டிலையே கல்லுப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நம்ம குளிக்கணும். அதுதான் உடம்புக்கு நல்லது. அப்படி செய்கிறது மூலமாக கிரகண நேரத்தில் கெட்ட கதிர்களால் இறந்த ஒரு சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் கூட நம்ம உடலில் இருந்தாலும் அது விலகும். ஆக இது போன்ற சில சில விஷயங்களை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா சந்திர கிரகண பாதிப்பிலிருந்து நம்மளால் முழுவதுமாக நம்மை காத்துக்கொள்ள முடியும். நன்றி, சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.